தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் மீன்வளத்துறையை மேம்படுத்த 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் செயல்படுத்தப்படும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் மீன்வளத்துறையை மேம்படுத்த 20,050 கோடி ரூபாய் முதலீட்டில் பல்வேறு திட்டங்கள் தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட உள்ளது. 2020-21 நிதியாண்டில் இருந்து 2024-25 ஆண்டு வரையில் அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் இதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட உள்ளன. கடல் வளம், உள்நாட்டு மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்த 12,340 கோடி ரூபாயும், மீன்பிடிப்பு கட்டுமான திட்டங்களுக்கு 7,710 கோடி ரூபாயும் இந்த திட்டத்திலிருந்து செலவிடப்பட உள்ளது. இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் நாட்டின் மீன் உற்பத்தியை 70 லட்சம் டன் கூடுதலாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் மீன் ஏற்றுமதி மூலம் 1 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டவும், மீனவர்கள் மற்றும் மீன் வளர்ப்பு விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் மீன் பதப்படுத்துதல் மற்றும் புதிய வேலைவாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாக்கப்பட உள்ளன. இந்த திட்டத்தை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். பீகார் மாநிலத்தின் பல்வேறு மீன் மற்றும் கால்நடை வளர்ப்பு திட்டங்களையும் அப்போது அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் இ கோபாலா என்ற செயலியையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். நிகழ்ச்சியில் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர், பீகார் மாநில ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.